தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் நீட் அப்படிங்கிற அந்த பரீட்சை ஏற்படுத்தி இருக்கிற சூடு அது மக்களை கொதிப்படைய செய்திருக்கிறது. ஒரு பக்கம் மாணவர்களும் அவர்களுடைய பெற்றோர்களும் இறந்து போகிற சம்பவம் நடக்குது, இன்னொரு பக்கம் அதற்கு ஆதரவாக வலதுசாரி கூட்டம் என்கிற நேரடியாக பார்ப்பனியத்தை நடைமுறைப்படுத்துகிற கூட்டம் ஒரு பக்கம் செயல்படுகிறது என்றால், புரோக்கர்களாக இருப்பவர்கள் பார்ப்பனியத்துக்கு நயமாக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. வெற்றி பெற்ற மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் கலந்து கொள்ள கொண்டு அதில் வந்து தங்களுடைய அனுபவத்தையும் இதையும் தெரிவிப்பதன் மூலமாக இந்த தேர்வுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்கிற மனநிலை இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக அந்த கூட்டத்தை நடத்த முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த தேர்வில் வெற்றி பெற்று பெரும் தொகையை செலவழித்து அங்கே போய் உட்கார்ந்துருக்கிற ஒரு பேரண்ட் சொல்கிறாரு, இந்த தேர்வு எங்களுக்கு தேவையில்லை, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள், எப்போ இதை தடுத்து நிறுத்த போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஐ நெவர் எவர் அப்படின்னு சொல்லி நான் ஒருபோதும் இந்த தேர்வை தடுத்து நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவமாக பதில் சொல்கிறார். ஒரு அரசனை போல ரொம்ப மிடுக்கோடு, நான் சொல்வதே சட்டம், நான் என் வார்த்தைகளே சாசனம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மிக ஆணவத்தோடு அந்த பதிலை சொல்கிறார். When will you give clearance or ban them needs? Look, I will be the last man to give it clearance. Never, ever. இது நடந்த அன்னைக்கே ஒரு பையன் இறந்து போகிறான். குரோம்பேட்டையை சேர்ந்த மாணவன் ஒருத்தன் இறந்து போகிறான். அதுக்கு அடுத்த நாள் அந்த துக்கம் தாழாமல் அவனுடைய தகப்பன் இறந்து போகிறார். இப்படி அடுத்தடுத்து, அதாவது முரணான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. மக்கள் இந்த தேர்வை எப்படியாவது ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. அந்த பையனை பறிகொடுத்த வீட்டுக்குள்ளேயே அவனுடைய சக மாணவன் ஒருத்தன், இந்த தேர்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், இதற்கு முன் படித்தவர்கள் எல்லாம் இந்த தேர்வு படித்து தான் முன்னேறினார்களா, இப்போ இருக்கிற டாக்டர் எல்லாம் தகுதியற்றவர்களா அப்படிங்கிற கேள்விகளை எல்லாம் கொந்தளித்து கேட்டான். லைக், காசு இருக்கிறவன் டாக்டர் ஆக முடியுமா? இப்போ காசு இருக்கிறவன் டாக்டர் ஆகிட்டா அவன் நெக்ஸ்ட் என்ன பார்ப்பான்? காசு எடுக்கிறதுல தான் இருப்பானே தவிர மக்களுக்கு பணி செய்கிறதுல இருக்க மாட்டான். இப்போ நீட்டு தான் உண்மையான தேர்வு, டாக்டர் ஒழுங்காக உருவாக்குற தேர்வுனா, அப்போ இத்தனை நாளாக நீங்கள் பார்த்த டாக்டர்ஸ்லாம் என்ன டுபாகூர்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை நாள் என்ன நீட் இருந்துச்சா? லைக், எனக்கு கஷ்டமாக இருக்குது. என்னோடய கூட இருந்த ஜெகதீஷு, அவனால் 25 லட்சரூபா கெட்ட முடியல. இன்ஃபேக்ட் என்னோட அவன் நல்லா படிக்கிற பையன், என்னோட ரெண்டு அட்டம்லேயும் மார்க் நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு அவனால். இப்படி உணர்வு எழுச்சியோடு இந்த தேர்வு இந்த நாட்டை நசுக்குகிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கிற போது, ஒரு பக்கம் சீமான் வர்றார். வந்து இந்த தேர்வு எழுதித்தான் நீங்கள் கட்டாயமாக டாக்டர் மட்டும்தான் படித்தாகணுமா? ஏன், வேறு படிப்பே இல்லையா? பொறியியல் இருக்குது, ஆசிரியர் பணி இருக்குது, அவளுக்கு எத்தனையோ பணிகள் இருக்குது. நீ வெறும் மருத்துவம் தான் கல்வின்னு மனதுக்குள்ளே என் பிள்ளைகளை ஏற்றுறதே ஒரு பெரிய நோய்ங்கிறாங்க, பெரிய தப்புங்கிறது. படித்தாத டாக்டருக்கு வந்து அப்படி ஒரு சமூக மரியாதை, மருத்துவர்னா பெரிய சமூக, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தெருவுக்கு ரெண்டு கிளினிக் வச்சுக்கிட்டு அவன் சும்மா சுற்றிட்டு இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு டாக்டருக்கு டாக்டர் ஊசி போட்டு படுக்கிற நிலைமைக்கு வந்துடும். ஏன்னா நோயாளி எல்லாருமே டாக்டர் ஆகிட்டாமே நோயாளி. இதே வார்த்தையை சவுக்கு சங்கர் சொல்கிறாரு. ஏன், டாக்டரை தவிர வேறு படிப்பே இல்லையா? சவுக்கு சங்கர் சொல்லுகிற போது அவருடைய அந்த உடல் மிடுக்கு இருக்கு. அதாவது தன் வீட்டில் ஒரு இழவு விழுந்தால் இந்த மனிதன் இப்படியெல்லாம் செய்வானா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. ஒரு மாணவன் இறந்து போயிருக்கிறான், அதை தொடர்ந்து தகப்பனும் இறந்து போயிருக்கிறார். அதாவது துளி அளவாவது மனதில் ஈரமோ கரிசனமோ உள்ளவன் உனக்கு எதிர்ப்புணர்ச்சியே இருக்குது. அப்படி அதாவது இது எனக்கு பிடிக்கவில்லை, இவர்கள் செய்தது தப்பு அப்படின்னா நியாயமாக நீ அதை எதிர்த்திருக்கலாம். இதையெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமான செயல், வளர்ந்த மனிதர்கள் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாகரிகமாக சொல்லியிருக்கலாம்னா எவ்வளவு தெனாவட்டு, செத்து போட்டோம், செத்து போ. இந்த தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளட்டும் என்கிறேன். அப்படிதாங்க சொல்லுவேன், ஒன்றும் பண்ண முடியாது. மொழி என்னோட ரெண்டு அட்டம்லயும் மார்க் நல்லா எடுக்க முடிஞ்சிச்சு அவனால. தற்கொலை செய்து கொள்ளட்டும் என்கிறேன்.
அப்படிதாங்க சொல்லுவேன். சின்ன பசங்க இருக்கட்டும், சின்ன பசங்க என்ன தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போய் செகண்ட் ஸ்டாண்டர்டா சொல்ல, உனக்கு எதுக்காக நாங்கள் கவலைப்பட வேண்டும் அப்படிங்கிறான் அந்த ஆள். அதான் நான் மீண்டும் கேட்கிறேன், அவன் வீட்டில் ஒரு இளவு விழுந்தால் இப்படி பேச முடியுமா? அப்போ துளி அளவு கூட வலியற்ற ஒரு புரோக்கர் பார்ப்பனியத்திடம் நீட் வேண்டும் என்று சொல்கிற பார்ப்பன கூட்டத்திடம் பொறுக்கி தின்கிற ஒரு புரோக்கருக்கு எவ்வளவு தெனாவட்டு, அவ்வளவு பாதுகாப்பான இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அது எங்களுக்கு தெரியுது. ஆனால் உங்களுடைய ஆணவம் அகங்காரம் எப்போதும் நிலைக்காது. நீங்கள் ஆணவத்தை அழித்துவிட்டு உங்கள் ஆணவம் அழிவிடுகிற காலம் வரும். இது ஏதோ சாபம் அப்படி கிடையாது, சட்டம். உன் தாய் தகப்பனுக்கு ஈயத்தட்டில் கஞ்சி ஊற்றுனேன்னா உன் மகன் உனக்கு அதே தட்டை எடுத்து வைப்பான் அப்படின்னு சொல்கிறது இல்லையா, அது ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா. தாத்தாவுக்கு நீ என்ன தட்டை வச்சுருந்தே அந்த தட்டை நான் எடுத்து வைத்து கொள்கிறேன், அப்பா உனக்கு நான் அதே தட்டில் கஞ்சி வைக்கணும்னு சொல்லுவானே. அது ஒன்றும் விதி கிடையாது, நீ இதை செய்தால் அது உனக்கு இப்படி நடக்கும் அப்படி கிடையாது. இது வந்து ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நிகரான எதிர்வினை உண்டு அப்படிங்கிற ஒரு சமூக அறிவியல். இப்போ நீ இன்னைக்கு நாலு பேர் இறந்ததை பற்றி கவலைப்படாமல் இவ்வளவு தெனாவட்டாக உன்னால் பேச முடிகிறது என்றால் உனக்கும் ஒரு நாள் இந்த நிலை வரும். அன்னைக்கு உனக்கு வருத்தப்படுவதற்கு யாராக இது இருப்பாங்களா, அதை நீ நினச்சி பார்க்கணும். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லைங்க. இன்னொன்று, அந்த ஆள் பண்ணுற அயோக்கியத்தனத்தின் உச்சகட்டம் என்ன அப்படின்னா, படித்து தன் அதாவது மோசமாக படிக்கிற பையன் இல்லை, கூட படிக்கிற சக மாணவனே சொல்கிறான், அந்த பையன் என்னையை விட நல்லா படிப்பான், ஜெகதீஷ் என்னையை விட நல்லா படிப்பான், ஆனால் எங்கள் அப்பாட்ட காசு இருக்குது நான் படிக்க போயிட்டேன், ஜெகதீஷால் முடியல, அவன் கோச்சிங் சென்டருக்கே பெரும்பகுதி பணத்தை இழந்து விட்டான், அவனால் அரசு கல்லூரிக்கு அவனுக்கு இடம் கிடைக்கவில்லை. இப்போ இந்த நீட்டுங்கிற தேர்வு மட்டும் இல்லாமல் இருந்தால் அதிக மதிப்பெண்ணை கொண்டு அவர் முதலிடத்தில் அந்த கல்லூரிக்கு போயிருப்பான். அப்போது தகுதி உள்ள எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி திட்டமிட்டு நீங்கள் விரட்டுகிறீர்கள் அப்படிங்கிறது அந்த மாணவர்களுடைய குற்றச்சாட்டை தவிர ஏதோ ஒரு முட்டாளாக பைத்தியக்காரத்தனமாக அவர்கள் இறந்து போகிறார்கள். பைத்தியக்காரத்தனமாக இறந்து போகிறாங்கன்னா ஒரு சாவு நடக்கலாம், ரெண்டு சாவு நடக்கலாம், அதுவும் குடும்பத்தோடு நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அப்போ இங்கே நாங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு, எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காமல் திட்டமிட்டு பறிக்கப்படுகிறது. பணம் உள்ளவன் மட்டுமே இந்த கல்வியை கற்க முடியும் அப்படிங்கிற நிலைமை எவ்வளவு மோசமானது. இந்த கேள்வியை அதே பையன்தான் கேட்குறான், ஜெகதீசனை பறி கொடுத்து விட்டு அவன் நண்பன் கேட்குறான். இந்த கேள்விகளெல்லாம் அப்படியே இருக்குது. துளி அளவு கூட வலியற்ற இந்த புரோக்கர்கள் சொல்கிறாங்க செத்து போட்டோம். எவ்வளவு ஒரு வன்மம், இவன் செத்து போட்டோன்னு சொல்கிறான், ஏன் இது மட்டும்தான் நீங்கள் படித்தாகணுமா அப்படிங்கிற கேள்வியும் இதே சவுக்கு சங்கர் கேட்குறான். அதே மாதிரியான வார்த்தை அதே புரோக்கர் வேலையை செய்கிற அவருக்கு அடுத்த கடை நடத்தி கொண்டிருக்கிற சீமானும் கேட்குறான். அப்போ இவர்கள் ஒரே ஸ்கிரிப்டு, நாக்பூர் ஸ்கிரிப்டு, பார்ப்பனிய ஸ்கிரிப்டு, வாய்கள் வேறு, உச்சரிக்கப்படுகிற விதங்கள் வேறு, மற்றபடி ரெண்டு பேரும் ஒரே கேரக்டராக தான் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த குரல் என்பது ஏன் இந்த படிப்பு மட்டும்தான் நீங்கள் படித்தாகணுமா அப்படிங்கிற கேள்வி எதை பொறுத்தது? அந்த நீட் தேர்வு வரும்போதே நிர்மலா சீதாராமன் பேசியது. நாட் எண்ட் ஆஃப் லைஃப், நாட் எண்ட் ஆஃப் யுவர் கரியர், நாட் எண்ட் ஆஃப் யுவர் ஃபியூச்சர். I think in this all of us will have to speak with the same voice. Students should be counseled and supported by everybody, teachers, social workers, parents, friends. அப்போ பார்ப்பனர்களின் வாயாக இருந்து மக்கள் கொந்தளிப்பாக இருக்கிற ஒரு நேரத்தில் அதை அடக்குவதற்கோ அல்லது அதை திசை திருப்புவதற்கோ, இப்ப பிரச்சனைகளை எல்லாம் தங்கள் மேல் இழுத்துக் கொள்ளலாம் இல்லையா, சவுக்கு சங்கர் மேல் அந்த பிரச்சனையை நாம் வந்து திசை திருப்ப முடியும் இல்லையா. இப்போ நிர்மலா சீதாராமனோ அல்லது இன்ன பிற பாஜகக்காரர்களோ இந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் அதையெல்லாம் கோபமாக பாஜக மேல் திரும்பும். ஆனால் இப்போ இந்த புரோக்கர்கள் அந்த பழியை தங்கள் மேல் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதன் மூலமாக
பார்ப்பனியத்தின் இலக்கையும் எட்ட இவர்கள் முளைகிறார்கள், பாஜகவை காப்பாற்றவும் செய்கிறார்கள். இப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் வேலை செய்கிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஈன பழைப்பு இவர்கள் பிழைக்கிறார்கள். இதை இவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த ஆளுநரையோ அல்லது ஒன்றிய அரசையோ என்ன செய்வது அப்படிங்கிற கட்டுப்பாடு திமுகவின் கையிலும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் கையிலும் இல்லை. அதற்கான கட்டுப்பாடு 24 தேர்தலில் இருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இந்த சூட்டை தணிப்பதற்கு இந்த புரோக்கர்களை ஏவி விடுகிறது பாஜக. பார்ப்பன கும்பல், இதை புரிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். வட இந்தியாவில் வலுவாக வளர்ந்து நிற்கும் சங்க பரிவார அமைப்புகளின் சதியை அம்பலப்படுத்தும் நூல் சங் பரிவாரின் சதி வரலாறு, ஆசிரியர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள். விலை ₹250 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.